தந்தை மகன் தூயாவியானவர் பெயராலே ஆமேன். அன்புக்குரியவர்களே, இன்று தாய் திருஅவை கன்னியை புனித கிளேர் இவருடைய நினைவு நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. புனித அசிசி பிரான்சிஸ் அவர்களின் மறைவுரையை கேட்ட கிளேர் என்கின்ற பெண்மணி தானும் ஆண்டவர் இயேசுவின் சீடராக வாழ வேண்டும் என்று தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய பெற்றோர்களையும் அவர் விட்டுவிட்டு புனித பிரான்சிஸ் அசிசி அவரிடம் தான் ஆண்டவருக்கு தனி அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய வழிகாட்டில் வாழ்ந்து ஏடைய கிளேர் சபையை உருவாக்கிய மாபெரு கன்னிக்கை புனிதா கிளேர் அவர் அவர்கள். அன்புக்குரியவர்கள், இன்றைய முதலாவது வாசகத்தில் நாம் கேட்கின்றோம் எவ்வாறு மோசையடைவர்களுக்கு நம் ஆண்டவர் இயேசு தன் வாக்களித்த நாட்டை காட்டுகின்றார். ஏனென்றால் மோசை மக்களை அக்கறைக்கு யோர்டான் அக்கறைக்கு இவர் அழைத்து செல்ல கூடாது என்று ஆண்டவர் ஏற்கனவே சொன்னது போல ஆண்டவர் மோசையை மலை மேலிருந்து அவருக்கு தன் வாக்களித்த நாட்டை நேபோ மலை மேலிருந்து ஆண்டவர் வாக்களித்த நாட்டை அவர் மோசையர்களுக்கு மோசிப்பாக செய்தார். இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு இவ்வாறு கிறிஸ்தவ விசுவாசிகள் ஒற்றுமையோடு வாழ வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய பிரசன்னம் கிறிஸ்தவ விசுவாசிகளில் இருக்கின்றது. எங்கே இரண்டு மூன்று பேர்கள் என் பெயரில் நீங்கள் கூடியிருப்பீர்களோ அங்கே நான் இருக்கின்றேன் என்று ஆண்டவர் கூறியுள்ளார். இவ்வாறு இருக்கும் பொழுது விண்ணக தந்தையை அப்பா தந்தை என்று நாம் ஒற்றுமையோடு கூவி அழைத்து ஜபிக்கின்றோம் என்றால் நம்மில் ஒற்றுமை இருக்க வேண்டும். ஆகவே ஒருவர் மற்றவருக்கு அந்நாய அநீதி அக்கிரமத்தை செய்ய முடியாது. ஒரு தடவை அவ்வாறு செய்தாலும் எவ்வாறு அந்த அநியாயத்தை சமுதாயத்தில் இருக்கின்ற சகோதரருக்கு எடுத்து கூற வேண்டும் என்று நற்செய்தியில் ஆண்டவர் கூறுகின்றார். அவர் செய்த குற்றத்தை அவருக்கு எடுத்து சொன்ன பிறகு அவர் அதை கேட்கவில்லை என்றால் இரண்டு சாட்சிகளோடு அவருக்கு அந்த குற்றத்தை எடுத்து செல்ல வேண்டும். அவருக்கும் அவர் செவி சாய்க்கவில்லை என்றால் சபைக்கு கூறுங்கள். சபைக்கு அவருக்கு அவர் செவி சாய்க்கவில்லை என்றால் அவரை பிரயணத்தவர் இல்லை என்றால் அவரை வரி தண்டுவோர் என்ற நினையுங்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, சபையில் இருக்கின்றவர் ஒரே ஆண்டவருடைய கிறிஸ்துவின் திருவுடலாக வாழ வேண்டும். ஒரே கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்பதிலே மாறாக அதன்படியாக வாழ வேண்டும். இன்று நம்முடைய கிறிஸ்துவ குடும்பங்களிலே எத்தனை பிரச்சனைகள், பணத்துக்காக, சொத்துக்காக, சொந்த சகோதர சகோதரிகளையே சண்டை நடந்து கொண்டிருக்குது. இவர் உண்மையாகவே கிறிஸ்தவர்களா என்று பிற மதக்காரர்கள் நம்மை பார்த்து வியப்பக்கூடிய அளவுக்கு இன்று நாம் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் விட்டு கொடுத்து விட்டுகின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் இறந்த பிறகு நாம் அழைத்து செல்வது எடுத்து செல்வது ஒன்றுமே இல்லை. நாம் எடுத்து செல்வது எத்தனை தாராள மனத்தோடு நான் பிறருக்கு பணியாற்றலை செய்தேன், எத்தனை இரக்கத்தை நான் பகிர்ந்து கொண்டேனே என்பதை தவிர எத்தனை பணத்தை நான் சம்பாதித்தேன், எத்தனை சொத்தை நான் சம்பாதித்தேன் என்பதல்ல. ஆகவே இந்த நல்ல எண்ணத்தோடு நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய சமுதாயத்திலும் நாம் பணியாற்றலோடு ஒவ்வொரு மற்றவன் காலை கழுவுகின்ற அந்த கடமையை நிறைவேற்ற நம்ம இருக்கின்ற பேராசை பொருளாசை தீய பழக்க வழக்கங்களை நாம் விட்டு சபையை கட்டி எழுப்புவதற்கு நாம் நம்மையே தொடர்ந்து கொள்ள நம் ஆண்டவரிடம் நாம் ஜெபிப்போம். கலந்து என் உயிரே நான் உண்மை துதிப்பேன்.
ஜெபிப்பமாக அன்பு நிறைவா, இது நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய சமுதாயத்திலும் வருகின்ற சண்டை சச்சரவுகளில் நாம் உண்மை திருமுகத்தை பார்த்து ஒற்றுமையோடும் மன்னிப்போடும் நம் ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்கின்ற மனப்பான்மையோடும் நம்ம இருக்கின்றவற்றை நாம் பகிர்ந்து ஒற்றுமையோடு வாழ்ந்து இந்த உலகத்தில் நமக்கு சாட்சிகளாக வாழ நம்ம ஆஸ்வதிக்குமாறு உங்களுடைய தூய பெயரை நாம் அன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உண்மை ஆஸ்வதிப்பராக. ஆமேன்.